எல்லாம் எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வுலகத்தில் தோன்றியிருக்கும் மதங்களில் இஸ்லாமிய மார்க்கம் தனி சிறப்புள்ளவையாக மற்ற அனைத்து மதங்களை விடவும் உயர்வானவையாக இருப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன மதங்கள் என்று சொன்னால் பொதுவாக கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் என்று கடவுள் தொடர்பான விஷயங்களை மட்டுமே மற்ற மதங்கள் எல்லாம் பேசியிருக்கின்றன இவ்வுலகத்தில் மனிதன் அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனிதனுடைய வாழ்க்கை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அறிவுரைகளையும் அதை செய்யவில்லை என்று சொன்னால் தண்டனைகளையும் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் சொன்னதில்லை மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலையும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமான அழகான வழிகாட்டுதலை செய்திருப்பதின் காரணத்தினால் மிகப்பெரிய கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றும் வளர்ந்து கொண்டு இன்றும் நல்ல மனிதர்களினுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதிலே தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெற்று வழங்குவதற்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலேயும் தலையிடக்கூடிய இந்த மார்க்கம் முக்கியமாக மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் அவனுடைய நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை இஸ்லாம் அறிவுறுத்தியதுடன் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை என்ற அளவிற்கு ஆரோக்கியத்தை பற்றி இஸ்லாம் பல இடங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சகை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்தகூரு சத்ருல் ஈமான் தூய்மையாக இருப்பது தூய்மையை கடைபிடிப்பது ஈமானில் பாதியாகும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு சுருக்கமாக அழகாக எங்குமே சொல்ல முடியாது எந்த அளவுக்கு மார்க்கத்துடன் அதை இணைத்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் ஈமான்லேயே பாதி அளவுக்கு உள்ளது இது அல்லாஹுவை எப்படி நீ நம்புகிறாயோ அல்லாஹினுடைய சட்ட திட்டங்களுக்கு எவ்வளவு நீ மதிப்பளிக்கிறாயோ அதை போன்று தூய்மைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது ஈமானில் இதுவும் ஒன்று தொழுவது நோன்பு நோர்ப்பது எல்லாம் எப்படி மார்க்கத்தினுடைய கடமைகளாக இருக்கிறதோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதை போன்று இந்த தூய்மையும் வேண்டும் உன்னை தூய்மையாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய சுற்றுப்புறங்களை தூய்மையாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும் உன் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துகளிலேயும் இந்த தூய்மையை நீ பேண வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சுருக்கமாக நமக்கு இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பல அறிவுரைகளில் ஒவ்வொரு மனிதனும் பேண வேண்டிய தூய்மைகள் என்ன அவன் தன்னுடைய வீடுகளில் பேண வேண்டிய தூய்மைகள் என்ன தெருக்களிலே பேண வேண்டிய தூய்மைகள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் காட்டினார்கள் சகிகுள் புகாரியில் நாம் பார்க்கிறோம் மினல் ஃபித்ரா இயற்கையாக வரக்கூடிய சுண்ணத்துகளில் இயற்கையாக பேண வேண்டிய விஷயங்களில் உள்ளது என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் தூய்மை தொடர்பான பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் ஆனா தக்லீமுல் அல்பார் ஷாரிப் மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடிகளை களைவது நகங்களை நீ வெட்டுவது மீசையை வெட்டுவது இது இயற்கையான சுண்ணத்துகளில் நாம் பேண வேண்டியவைகளில் ஒன்று என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அறிவிப்புகளில் அக்குள் முடியை அகற்றுவதையும் அல்லாஹின் அவர்கள் நமக்கு ஒரு மனிதனுக்கு தூய்மையாக இருப்பதற்கு ஒருவருடைய உடம்புகளிலே எவைகளையெல்லாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு தூதர் அவர்கள் சொன்ன இந்த பொன்மொழி அழகான ஆதாரம் நமக்கு நீங்கள் நிறைய பேர்கள் நீங்கள் பார்க்கலாம் கைகளிலே நகங்களை வளர்த்து வைத்திருப்பார்கள் அந்த நகங்களினுடைய இடுக்குகளிலே எவ்வளவு அழுக்குகள் இருக்கிறது என்பதை யாரும் கவனிக்கிறது இல்லை நகங்களை நல்லா வளர்த்து ஊர்ல உள்ள குப்பை எல்லாம் என்ன செய்கிறது அவனுடைய நகத்துலதான் உட்கார்ந்து இருக்கு செல்ல நல்லா என்ன செய்வான் மீன் சால் சாப்பிடுவான் அதே மாதிரி கறி சால் நான் சாப்பிடுவான் பாயாண்டு என்ன செய்வான் அப்படியே உரியுவான் கையில் சருன்னு உரியும் பொழுது எல்லா அழுக்கும் சேர்ந்து உள்ள போயிடும் அவனுக்கு உள்ள உள்ள நோய்கள் எல்லாம் எங்கே வருகிறது அத்தனை அழுக்குகளையும் இவனுடைய நக இடுக்குகளிலே வைத்து இவன் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு அசுத்தமானதாக ஒரு தூய்மையற்ற நிலையிலே வருவதின் காரணத்தினால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நகத்தை வெட்டுவதும் இயற்கையாக எல்லா மனிதனும் காலங்காலமாக பேணி வரக்கூடிய ஒரு சுண்ணத் அதையும் நீ கடைபிடி என்று அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் பரவலாக இதை யாரும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன செய்வதில்லை சொல்லி கொடுப்பதில்லை அது இல்லாத காரணத்தினால் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏராளமான நோய்கள் இதன் மூலமாக ஏற்படுகிறது ஆரோக்கியமற்ற நிலைமை ஏற்படுகிறது இது அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டிய ஒரு அழகான வழிமுறை அதே போன்று மீசை சில ஆளுக்கு மீசை வைத்திருப்பாருமா மாப்போசி மாதிரி வாயை அவனுக்கு தெரியாது மொத்தத்தையும் அழைச்சிருக்கும் மீசையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்யும் அவனுடைய முடிகள் எல்லாம் வாய்க்கு உள்ளே போய் கொண்டு இருக்கும் இப்படி ஒரு சிலர்கள் என்ன செய்வதில்லை முடிகளை தன்னுடைய மீசை வைத்திருக்க ஒரு ஆண்மகனாக காட்டக்கூடியவர்கள் அந்த மீசையை ஒழுங்காக வெட்டி வைத்துக் கொள்வதில்லை அல்லாஹின் அவர்கள் சொல்கிறார்கள் நீ தூய்மையை பேணுபவனாக இருக்கக்கூடிய நீ என்ன செய்ய வேண்டும் முடிகள்ல மீசைகள்ல உதடுக்கு மேல் இருக்கக்கூடியது மீசை அமைய அதுக்கும் கீழே வரக்கூடியவைகள் எல்லாம் வெட்டி நீ ஒழுங்குபடுத்த வேண்டும் முடி உள்ளே போனால் உள்ளே நீ முழுங்கி விடுவாய் என்று சொன்னால் அது உள்ளே குடலுக்கு உள்ளே போய் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் தீராத வயிற்று வழி உனக்கு வரும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அவர் என்ன செய்வான் ஆளாகி விடுவான் அதுக்கு அல்லாஹின் அவர்கள் அவைகள் எல்லாம் மறுவதற்கு முன்பாகவே உன்னுடைய முடிகளை மீசையினுடைய முடிகளை நீ வெட்டிக்கொள் இது இயற்கையிலேயே உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு சுண்ணத்தில் உள்ளது என்று தூதர் தூதரவர்கள் சொன்னாங்க அக்கள் முடி அகற்ற வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் சில ஆட்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் பணியன் போடாமல் இப்படின்னு கையை தூக்கினார் என்று சொன்னால் நீங்க கோமாவில் போயிருவீங்க அவ்வளவு அசுத்தங்கள் அவ்வளவு அழுக்குகள் முடிகளை எல்லாம் வைத்து அதெல்லாம் நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் அவர்களுக்கு என்ன செய்வதில்லை வருவதில்லை இது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உன்னுடைய உடல் வந்து சுத்தமா இருக்கணும் உன்னுடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் தூய்மையாக நீ வைத்துக்கொள் சுத்தமாக நீ வைத்துக்கொள் அல்ல உனக்கு எங்கே எல்லாம் இடையூறுகள் வருகிறது எங்கே எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது எவைகளை எல்லாம் நீ அகற்ற வேண்டும் என்பதை அல்லாஹின் அவர்கள் அன்றே நமக்கு சொல்லி தூய்மையை நமக்கு சொல்லி காட்டினார்கள் திருக்குறான்ல அல்லாஹு தாலா சொல்லுகிறார் இன்னு தௌபா செய்வர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் அவர்களை மட்டுமல்ல முத்திரீர் சுத்தமாக துணிமையாக எவன் இருக்கிறானோ அவனையும் அல்லாஹத்தால நேசிக்கிறார் சௌபா செய்வனை நேசிப்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் நேசிப்பான் என்பது நாம் அறிந்தது ஆனா அல்லா அடுத்து என்ன சொல்லுகிறான்டா தன்னுடைய உடலிலையும் சரி தன்னுடைய வீட்டிலையும் சரி தன்னுடைய கடையிலையும் சரி தன்னுடைய அலுவலகங்களிலும் சரி எல்லாத்திலையும் சுத்தமாக இருந்து இருக்கிறானே அல்லா நேசிக்கிறான் அவருடைய வீட்டிலே செல்கின்றோம் என்று சொன்னால் ரொம்ப அழகா உள்ள போன உன்னையே நாம் அங்க இருப்பதை போன்ற ஒரு மனநிலை அப்படி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக ஒரு வீட்டை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நேசிப்பார் உள்ள போனால் எப்படா வெளியே வருவோமோ அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு நம்முடைய வீடுகள்ல அசுத்தங்கள் நிறைந்து போயிருக்குமானால் அங்க அங்கே துணிகளை போட்டு அங்க அங்கே குப்பைகளை போட்டு வைத்திருப்போமே ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரி ஆளுக்களை நேசிக்கிறது இல்லை தூய்மையை பற்றி பேசக்கூடிய இறை இல்லங்கள் தூய்மையை பற்றி அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த இறை இல்லங்களே நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லாத்துலேயும் குப்பைகள் நிறைந்திருக்கும் போனோம்னா அங்கங்க முனை முன்னா பார்த்தீங்கன்னா வெறும் ஒட்டடை அதை அடைக்கிறது கிடையாது பாத்ரூமுக்கு உள்ளே நாம் போனோம்னு வைத்துவோம் அவ்வளவுதான் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு இது எல்லாம் பீடியை கொடுத்து விட்டு சுருட்டை குடித்து விட்டு உள்ள போயிட்டு வந்து நாத்தம் முடித்து அதை சுத்தம் பண்ணாமல் அசுத்தப்பட்ட இடங்கள்ல சில இறை இல்லங்களே அப்படி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதரவர்கள் அந்த தூய்மையை அங்கதான் சொல்றாங்க திருக்குறானில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் சில பள்ளியாசலில் தொலைக்கூடாதுங்கிறான் மஸ்ஜிது லிரார் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்கின்களாக இருந்தவர்கள் அல்லாஹு அவன் தூதரையும் எதிர்ப்பதற்காக வேண்டி சதித்திட்டம் தீட்டுவதற்காக ஒரு பள்ளி கட்டினார் அந்த பள்ளி ஆசனில் அல்லாஹுத்தாலாக என்ன சொல்லுகிறா லா தக்கும் ஃபிஹி அபதாங்க அந்த பள்ளி ஆசலில் ஒருபோது நீ கூடாது எங்க நிக்கணும் அடுத்ததாக அல்லாஹுத்தால மஸ்ஜிதுன் உஷிஷ அல தக்குவா மின் அவ்வளியோ மின் அன் தகும ஃபி முதலாவது நாளிலே கட்டப்பட்ட இரையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட அந்த பள்ளி நீ நிற்பது தகுதியானது இருக்கிறார்கள் அவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா தூய்மையை விரும்புகிறான் என்று சொல்லுகிறான் அல்ல புகழ்ந்து சொல்லுகிறான் எங்கே ஒரு இள இல்லத்தில் போய் நீ தொழு அது அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டிய கட்டினார்கள் குபா என்ற அந்த பள்ளி ஆரம்ப கட்டப்பட்ட அந்த பள்ளி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தூய்மையை விரும்புவார்கள் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் சுத்தத்தை தூய்மையாக இருப்பவர்களை அல்லா நேசிக்கிறார் என்று அங்கேயும் சுட்டிக்காட்டுகிறார் ஒரு ஆசல் என்று சொன்னால் அந்த பள்ளி ஆசலில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லா தூய்மையை விரும்புவர்களாக தூய்மையை வைப்பவர்களாக இருக்கணும்

தண்ணீரை கொண்டு தூய்மையை நாம் படுத்துகிறோம் ஆனால் எத்தனை பேர்கள் நீங்க பார்க்கலாம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பட்டு புடவை இருக்கும் என்ன பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு வேஸ்டி கட்டியிருப்பான் ஆனா சிறுநீர் கழிச்சிட்டு அப்படியே அது மேலேயே பட்டு அப்படியே வந்துடும் அவ்வளோ பணத்தை கட்டி அவ்வளோ புதிதாக வாங்கி அந்த அசுத்தமான அந்த சிறுநீர் அவர் மேல என்ன செஞ்சு பட்டு விடுகிறார் நபிகள் பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்தால் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய உடலில் படாமல் நம்முடைய ஆடையில் படாமல் அப்படியே விட்டாலும் அதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுமாறு சொன்னார் அப்படி ஒரு சிலர்கள் வாழ்நாட்களில் நடந்தவர்கள் உண்டு சுத்தம் இல்லாமலே இருந்தவர்கள் உண்டு அவர்களையும் அல்லாவின் தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள் சஹிள் புகாரில் பார்க்கிறோம் சஹி முஸ்லீமில் நாம் பார்க்கிறோம் ரசூ செல்லா அவர்கள் இரண்டு கபர்களை கடந்து செல்கின்ற பொழுது இங்கு இருப்பவர்கள் ரெண்டு பேருமே வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ன காரணத்திற்காக கோல் சொல்லிக் கொண்டு தெரிந்தவன் அடுத்தவனை பத்தி போட்டு கொடுக்கிறது அடுத்தவனை பத்தி இன்னொரு இடத்துல பொய் சொல்வது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை இழித்து விடுவது இந்த மாதிரி கோல் சொல்லிக் கொண்டு இருந்தனால ஒருத்தன் வேதனை செய்யப்படுகிறான் இன்னொருத்தன் சிறுநீர் கழித்தால் மறைப்பதில்லை சஹி முஸ்லிம் உடைய அறிவிப்பில் சிறுநீர் கழித்தால் சுத்தம் பண்ணாமல் இருந்தவன் இதுக்காக வேண்டியும் அவன் வேதனை செய்யப்படுகிறான் என்று சஹி முஸ்லிமில் இடம்பெறுகிறேன் சிறுநீர் கழித்துட்டு சுத்தமாக இல்லாமல் உடல்நிலையெல்லாம் வந்து கொண்டு இருக்குமானால் அந்த மாதிரி ஆளுக்காக வேண்டி அல்லாஹு தாலா கபுரிலேயே வேதனை செய்கிறார் என்று நபிகள் பெருமானா செல்ல அவர்கள் எச்சரிக்கை செஞ்சான் தூய்மையை பேண வேண்டும் என்று அறிவுரை சொன்ன இஸ்லாம் பேணாமல் இருந்தால் தண்டனை என்ற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கிறார் சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தை இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் பார்த்திருக்கலையானால் ஒரே சிறுநீர் துர்நாற்றம் என்ன மெத்த மெத்தையில பிள்ளையை போட்டு அப்படியே சிறுநீர் கழிச்சா அங்கே பெட்ஷீட்டு எல்லாமே நாத்தம் முடித்து போய் இருக்கு நீங்க போய் அங்கே போய் நிற்கவே முடியாது இஸ்லாம் வந்து சிறுநீர் கழித்து விட்டால் குழந்தைகளாக இருந்தையும் சுத்தம் பண்ண வேண்டுமா இல்லையா அதை தூய்மைப்படுத்தி நறுமணமான முறையில் வைத்திருக்க வேண்டுமா இல்லையா எதையும் செய்வதில்லை ஒரு சில வீடுகளில் அப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம் நீங்கள் வீடாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் இது போன்ற அழுக்குகள் இல்லாத நிலையில் தன்னுடைய வீடுகளையும் தன்னுடைய அலுவலகங்களையும் தன்னுடைய கடைகளையும் என்ன செய்ய வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் அழகாக தெளிவாக இதுவும் ஈமானில் உள்ளதுன்னு நினைச்சு செய்யும் சுத்தமாக இருப்பது தூய்மையாக இருப்பது வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் அனைத்தையும் வைப்பதையும் அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு ஈமானில் உள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு நிலையை நாம் ஆனால் நம்ம வீடுகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் நம்முடைய பகுதிகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் ரசூல்லாஹி சலாஹ் அலையூசல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அபுதாவுது என்ற நூலிலே நாம் பார்க்கிறோம் பார்த்தால் அவருடைய முடியை பார்த்தால் அப்படியே பரட்ட பிடித்து போய் அவருடைய முடிகளெல்லாம் அப்படியே பிரிந்து போய் கிடக்கிறது அவர் பரட்டை முடி தலையனாக வருகிறார் ரஜுலன் சாயிசன் பரட்டை முடி முடிகள் முடிகளெல்லாம் கலைந்து போய் ஒருத்தன் வருகின்ற பொழுது நபிகள் பெருமானார் சல்லா ஒளைய சல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த மனிதனுக்கு மாயு சக்கினுபி சாரா அவனுடைய முடியை படிய வைக்க கூடிய ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கவில்லையா ஒரு எண்ணம் கிடைக்கலையா தலையை சீவிக்கொண்டு ஒரு அழகாக வர வேண்டாமா ஒரு தென்னையை தேய்த்து விட்டு அந்த முடியை ஒழுங்காக பராமரிக்க வேண்டாமா இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த மனிதரை கண்டித்ததாக நாம் பார்க்கிறோம் நம்ம முடி வளர்க்கிறோம் என்று சொன்னால் முடியை நல்லா வளர்த்துக்கலாம் ஆனா அந்த முடியை ஒழுங்காக பராமரித்து எண்ணெய் தேய்த்து ஒழுங்காக என்ன செய்யணும் போடணும் நீங்கள் ஒரு சில அவுளியாக்கள் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஃபக்கீர் சாஹன்னு வருவான் முடி எல்லாமே ஒன்னோடு ஒன்று ஒட்டி குளிக்காமல் சுத்தம் இல்லாமல் பரட்டை தலையுடன் வரக்கூடியவர்கள் பெரிய அவுளியா நினைத்து கொண்டு அவடத்துல காணிக்கை கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் ரசூசல்லால் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கண்டித்தார்கள் இவனுக்கு இது கூட இல்லாத நிலை இருக்கானா ஆடை ஆடையை நீங்கள் பார்த்தீர்களானால் ஆனால் சிலாருக்கு ரொம்ப சுத்தமாக போட்டிருக்கான் சில ஆளுக்கு பக்கத்தில் போகவே முடியாது சிலர் தான கடவுளுக்காக வந்து நேற்று செய்தி சில ஆளுக்கு போவாங்க சில மாதங்கள்ல ரயிலில் பக்கத்தில் போய் நிற்க முடியும் அக்பர் ஆண்டா இந்த ரயிலில் வந்து ஏறணுமோ அப்படின்னு நினைக்கு காலில் என்ன துணியை சுத்தம் இல்லை அது கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் சுத்தம் இல்லை அவ்வளவு மோசம் ரசூசல்லா அலே சொல்ல அதே மாதிரி ஒரு ஆறுகி யாபுன் வசிஹத்துன் அழு கடைந்த ஒரு துணியோடு ஒரு ஒரு பாசூசல்லா அலே சொல்ல பார்த்து விட்டு அவர்கள்ட்ட கேட்குறாங்க இவருடைய ஆடையை கழுவுவதற்கு ஒரு தண்ணீர் கூட அவனுக்கு கிடைக்கலையா தமிழ்ல சொல்வார்களே கூழாயிருந்தாலும் குளித்து குடி கந்தையா இருந்தாலும் கசக்கி கட்டு என்று சொல்வாங்க ஆனா கசக்கி கட்டுறதுக்கு ஒரு தண்ணி கூட அளவுக்கு கிடைக்கலையா என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கண்டிச்சாங்க நம்ம வெளியில் போகிறோம் அடுத்தவர்களை சந்திக்க போகிறோம் போகும் பொழுது நம்முடைய ஆடைகள் தூய்மையானதா இருக்கணும் முடிகள் எண்ணெய் தேர்த்து சுத்தமானதாக இருக்கணும் அதனால் ரசூல்லா இசல்லா அவர்கள் இந்த மாதிரி மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்கள்ல எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க இதே ஜும்மா மக்கள் எல்லாம் வேலைகள்ல அதிகமாக செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க சில ஆட்கள் ஆலியா என்ற பகுதியில் தூரமான பகுதியில் இருந்து மதினாவுக்கு வந்தவர்களாக இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்க ராகு அலாபி ஐயத்திஹீம் அப்படியே வேலை செய்துவிட்டு அப்படியே வேர்வையுடன் என்ன செய்வாங்க வந்துடுவாங்க அப்ப ரசூ சல்லாலே லவ் குத்த செலுத்தும் ஏன் நீங்க கொஞ்சம் குளிச்சுட்டு வந்திருக்க கூடாதா வேர்வை நாற்றம் அப்படியே பக்கத்துல வந்து என்ன செய்யதான் நிக்கிறான் நிக்கிறவருக்கு அடுத்தவனுக்கு தொந்தரவு அப்ப வெள்ளிக்கிழமை வருகின்ற நேரத்தை ரசூ சல்லாலே செல்லம் சொல்கிறார்கள் வியர்வையோடு நீங்க வரணுமா ஏன் குளித்துவிட்டு விட்டு நீங்கள் வரக்கூடாதா என்று அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இந்த நிலையில் இருக்கிற என்று ரசூ சொன்னது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை குளிப்பது

அடுத்த இடங்களில் மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களில் போகக்கூடியவர்கள் உங்களுடைய ஆடை சுத்தமா இருக்கான்னு முதல்ல பாருங்கள் பக்கத்தில் அவன் நிற்குவானா என்பதை நீங்கள் பாருங்கள் நறுமணம் ஒழுங்காக நாம் பூசிக்கொண்டு நல்ல தூய்மையான நிலையை நாம் வருகிறோமா என்பதை நீங்கள் கவனியுங்கள் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரக்கூடியவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார் அடுத்தவனுக்கு இடையூறு தர்ற மாதிரி துன்புறுத்து தர்ற மாதிரி அசுத்தமான நிலையில் வரக்கூடாது இதை இன்னும் கூடுதலாக அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு அழகாக நினைவூட்டுகிறார்கள் ஒரு ஒரு வெங்காயம் அல்லது பூண்டு யாராவது சாப்பிட்டார்கள் ஆனால் யாராவது பூண்டையே வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் நம்மை விட்டு அவர்கள் விலகி இருக்கட்டும் பள்ளியாசலுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க பக்கத்திலே வெங்காய வாடை துருவாடை அடுத்தவனுக்கு எடுத்து வர்ற மாதிரி அதனால் நீ பக்கத்திலே வந்து நிற்காமல் அங்கே வீட்டிலேயே இருந்து கொள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார் ஆனால் நம்முடைய ஆட்கள் நீங்கள் நிறைய பேர் பாத்துங்க நல்ல பீடியை குடிச்சிட்டு வந்து நம்மகிட்ட பேசுவோம் ஐயோ ஏன்டா பேசுறது இப்படியே இப்படியே நம்ம என்ன செய்வோம் திரும்பி திரும்பி வந்தாலும் நம்ம முன்னாடியே வருவோம் நம்ம முன்னாடியே போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு அவ்வளவு துருவாடை பீடியை கொடுத்துக்கொண்டு ரமலானுடைய மாதத்துல பார்த்தா கூட நோன்பு வைக்கிறார் அல்லாவுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வைத்தார் நோம்பு திறந்து முடிஞ்ச உடனே பேரித்தம் பழத்தை வச்சு அவர் நோம்பு திறக்கிறாரா அல்லது பீடியை குடிச்சு தான் நோம்பு திறக்கிறாரா என்னும் அளவுக்கு முதல்ல போனா போக 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 போகை புக்கியா எல்லாம் பாத்ரூம்ல ஒரே துர்வாடைகள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்ல அனுமதிக்கப்பட்ட வெங்காயம் பூண்டு போன்றவையிலே துர்வாடை அடிக்கும் என்று சொன்னால் நீ பள்ளியாசல்ல வந்து நிக்க என்ற அளவுக்கு எதற்கு ரசூல் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி அசுத்தமானவைகளை அடுத்தவங்களுக்கு துன்புறுத்தல் வரக்கூடிய கெடுதி உடலுக்கு கெடுதி என்பதை நீ சாப்பிடக்கூடிய நீ அந்த பாக்கெட்ல எழுதி வைத்திருக்கிறான் இவை இந்த மாதிரி அசுத்தங்கள் இவைகளெல்லாம் ஒரு மூமினுடைய செயல்பாடுகளில் என்ன செய்யவிடக்கூடாது வந்துவிடக்கூடாது தூய்மை மிக முக்கியம் அல்லாவின் அவருடைய காலத்துல ஆடைகள்ல நிறைந்து இருந்ததில்லை தண்ணீர் கொட்டோ ஒட்டு என்று கொட்டியதும் இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் உடைகளுக்கும் கஷ்டம் இவ்வளவு கஷ்டமும் இருக்கின்ற பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் தூய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் செய்து கொடுத்தாங்க அதனாலதான் இஸ்லாத்தில் வந்து தொழுகைக்கு வருகின்ற பொழுது ஐவேளை தொழுகையிலேயே நம்ம உடல்ல வெளிப்பகுதியில நமக்கு போன்ற தூசிகள் நம்ம மேலே படகு அழுக்குகள் இவைகள்லாம் போகிற மாதிரி அஞ்சு தடவை நம்ம சுத்தம் பண்ணோம் இஸ்லாம் அந்த அளவுக்கு தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது சுத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதனால அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி ஈமானில் உள்ளது என்று இந்த தூய்மையை சொன்னார்களோ அதை நம்முடைய உடல்களிலும் நீங்கள் பாண்டுவாங்க வெளியில சில ஊர்களில் அதில் குறிப்பாக சிட்டியாக இருக்கக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க வெளியில வந்து வாசல்லையே எல்லாம் ஒண்ணுக்கு போறது ரெண்டுக்கு போறது எல்லாத்தையும் தருத்தருவுலேயே செய்து விட்டு போகிறான் அல்லாவின் தூதர் அவர்கள் இதை எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் தெரியுமா நீ மூமினாக இருக்கக்கூடியவன் நடக்க வேண்ட இமாத்தத்துள்ள அதா அனித்தருத்தி சத காண்டான் தெருக்களிலே இடையூறு தரக்கூடியவர்களை அகற்றுவது தர்மம் என்று சொன்னாங்க ஆனா நம்ம இடையூறு தர்ற மாதிரி ஆங்காங்க சஹி முஸ்லீமில் இடம் பெறுகிறது உன் ஊட்டம் மட்டும் சுத்தமாக வைத்திருப்பது முக்கியமல்ல உன்னுடைய வெளிப்பகுதிகளையும் சுத்தமாக வைத்திருக்கணும் இத்த குண்டான் சபிக்கப்பட்ட இரண்டு வேர்களை விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சாபத்திற்குரியவ அல்லாவிடத்தில் மிகப்பெரிய தன்னனைக்குரியவ யாரு தூய்மை இல்லாமல் மனிதர்களுடைய வழிகளிலே மலஜலம் கழிக்கக்கூடியவன் அல்லது மக்களுக்கு நிழல் தரக்கூடிய இடங்களில் மலஜலம் கழிக்கக்கூடியவன் சாபத்திற்குரியவன் என்று தூதர் அவர்கள் சொன்னார் அப்போ ஒரு முஸ்லீம்களுடைய அசுத்தங்கள் இதெல்லாம் இருக்கவே கூடாது குப்பைகளை பூரா கொட்டி விட்டு இங்கே இங்கேயும் சில இடங்கள்ல டூ வீலர்ல போக முடியல நடந்து போக முடிய குப்பை பூரா வாசல்ல நினைச்சு வைக்கிறான் ஒரு தூய்மையாக ஒரு ஓரத்திலே போட வேண்டுமோ அல்லது குப்பை தொட்டியில் போடுவது அல்லது வேறு இடங்கள்ல கொண்டு போய் சேர்ப்பது இல்லாமல் வாசல்ல எல்லா அசுத்தங்களையும் போட்டு வைக்கக்கூடிய பகுதிகளை பார்க்கிறோம் முஸ்லீம்கள் என்றால் அவங்களுடைய வழிகளிலே அவர்கள் போகக்கூடிய இடங்களிலே அனைத்திலையும் தூய்மையாக வச்சுக்கிறோம் இதெல்லாம் சாபத்திற்குரிய கடுமையாக எச்சரிக்கைக்குரியதாக அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார் கிளீன் இந்தியா என்று சொல்லி சும்மா போசு கொடுத்தால சுத்தமாகாது மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் என்ன செய்யணும் சுத்தத்தை பேணணும் அவன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இஸ்லாம் அதை சொல்லுகிறார் வெளிநாடுகள்ல இப்படி சுத்தமா இருக்கு பெரிய கோடிசூரனா இருந்தாலும் சரி சாதாரண உள்ளவனாக இருந்தாலும் குப்பைகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில தான் போடுவான் வாசல்ல தெருக்கல்லாம் இருக்க மாட்டான் காரில் நீங்க போனாலும் கூட ஒரு பேப்பரை எடுத்து முகத்தை தொடச்சிட்டு வெளியில என்ன செய்வான் கார் ஓடிட்டுங்க போட மாட்டான் வண்டிலேயே ஒரு ஓரத்தில் வைத்து கொண்டு அதுக்கு பிறகு குப்பை தொட்டியில் கொண்டு போய் தான் போடுவான் நம்ம கூட எடுத்துட்டோம்னா நம்மள போடாதேன்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள் அங்க தூய்மைக்கு ஒரு சட்டம் போடப்பட்டு அதை என்ன செய்கிறார்கள் பேடுகிறார்கள் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது நீ உன்னுடைய குடும்பத்தும் உங்களுடைய வீட்டில் இருக்கு இதையெல்லாம் சுத்தமாக வைத்தால் இந்த நாடே என்ன செய்யும் சுத்தமாக ஆகும் இதுவும் ஈமானின் உள்ளதாக அல்லஹவின் தூதர் அவர்கள் சொன்னதினால் மோமின்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உடலையும் சுத்தமாக வைத்திருப்போம் நம்முடைய ஆடைகளையும் சுத்தமாக வைத்திருப்போம் நம்முடைய வீடுகளையும் சுத்தமாக வைத்திருப்போம் அலுவலகங்களை வைத்திருப்போம் அதே போன்று இறையில்லங்களையும் என்ன செய்வே நம் வைத்திருந்து எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹாலா நமக்கு சொன்ன அந்த தூய்மையை பேணக்கூடியவர்களாக இருந்து தூய்மையாளர்களே அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட நபர்களாக எல்லாமல்ல அல்லாஹாலா நாம் மனைவியும் மா கேள்வானாக தாவனால் தாவனாக